வெல்கம் டு இம்பாக்டியாஸ் அகாடமி. ஃபாரஸ்டர் எக்ஸாம் ஓகேங்களா, அதுதான் பல பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும். அது தனியாக வைக்க போகிறாங்களா அல்லது டிஎன்பிசி குரூப் டூலேயே வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பல மாணவர்கள் வந்து குழம்பி போயிருக்கீங்க. ப்ளஸ்ஸு இந்த டிஎன்பிசியில் இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் தனியாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது சரிங்களா. ஏன் அதை தனியாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை சொல்லி, இது சார்பாக மற்ற எக்ஸாம்லாம் சில எக்ஸாம்லாம் தனியாக தான் வைக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தனியாக வைக்கிறாங்க, அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் தனியாக வச்சுருக்காங்க, ஜெயிலர் எக்ஸாம் தனியாக வச்சுருக்காங்க, ஏசிஎஃப் எக்ஸாம் வந்து தனியாக வச்சுருக்காங்க, ஏஏஓ எக்ஸாம் தனியாக வைக்கிறாங்க, ஏஓ எக்ஸாம் தனியாக வைக்கிறாங்க. இது எல்லாமே குரூப் ஒன் குரூப் டூ கேட்டர் தான், ஆனால் வந்து அந்த எக்ஸாமில் சேர்க்கலை, குரூப் ஒன் குரூப் டூவில் சேர்க்கலை, தனியாக தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்டர் எக்ஸாமும் தனியாக வைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய அனுமானத்தில் நான் என்ன பண்ணுறேன், அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த நம்பிக்கையில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுறோம், பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ வந்து ஆல்ரெடி நம்ம ரன் ஃபுல்லாக ரன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதில் வந்து ஜங்குள் 2.0 அண்ட் கிரீன் 2.0 சொல்லி ரெண்டு டெஸ்ட் வச்சுருக்கோம். அதில் ஜங்குள் 2.0 டெஸ்ட் எல்லாமே எழுதி முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து பேட்ச் 4 சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாமை வந்து ஃபாரஸ்டர் எக்ஸாமை தனியாக தான் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இந்த பேட்ச் வந்து ரன் பண்ணுறோம் சரிங்களா. 6th to 10th வந்து பேசிக் தான், ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் தான். ஸோ அதனால் வந்து நான் அந்த பிகினராக இருக்கேன், நான் புதுசாக தான் படிக்க போகிறேன் அல்லது ஆல்ரெடி அட்டம் கொடுத்து வந்து சரி கிளியர் ஆகலை வந்து பேசிக்காக, அதை பார்த்தா சப்ஜெக்ட் பேஸ்டு எனக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக இருக்குது, நான் இப்போ தான் புதுசாக வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாணவர்கள் தாராளமாக இந்த 6th to 10th பேஸ் பண்ணி உள்ள ஜங்குள் 2.0 டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க சரிங்களா. ஸோ அவங்க தனியாக எக்ஸாம் வச்சாலும் சரி, ஃபாரஸ்டர் எக்ஸாமு அல்லது குரூப் டூவில் சேர்த்து வச்சாலும் சரி, இந்த ஜங்குள் 2.0 டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த பேட்ச் வந்து ஃபாரஸ்டர் பேட்ச் எப்படி நம்ம கொண்டுட்டு போக போகிறோம், டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இம்பாக்டியாஸ் சார்பாக ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் சரிங்களா, இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ங்கிறது April 14th வந்து என்ன பண்ண போறாங்க, வைக்க போறாங்க சரிங்களா. April 14th வந்து டிஎன்பிசி சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இம்பாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி அப்புறம் TNUSRB இந்த மூணு எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க சரிங்களா. இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு டிஎன்பிசி யூபிஎஸ்சிக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, TNUSRB தனியாக ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமோட டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்ல டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் சரிங்களா, நம்ம இம்பாக்டியாஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய அந்த விருப்பமுள்ள மாணவர்கள் April 14th நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமு சரிங்களா, ஆன்லைன் ஆஃப்லைன் நீங்கள் ரெண்டு விதமாக எழுதலாம். எழுதி நீங்கள் வந்து 90% மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 100% ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கெலாம் ஸ்டைஃபண்ட்லாம் கொடுக்குறாங்க சரிங்களா. இல்லை அதேமாதிரி TNUSRBயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 90% மேலே மார்க் எடுத்தீங்க அப்படின்னா 50% ஃபீஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து இந்த எக்ஸாம் எழுதுறது மூலயமா நீங்கள் கட்டண சலுகையுடன் தாராளமாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் சரிங்களா. ஒன்லி கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தான், கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் கூடவே வந்துடும். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த டெஸ்ட் சரிங்களா, இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். ஓகே, நான் டெஸ்ட்டு மட்டும் தான் சார் சார போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே அமௌண்ட்டை பே பண்ணி டேரெக்டாகவே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் சேர போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க, இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுங்க, எழுதிட்டு அதில் மார்க் நீங்கள் எந்த அளவுக்கு வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா. ஓகே, ஸோ அப்போ இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அட்மின் நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேளுங்க, சிலபஸ் கேளுங்க, அவங்க தாராளமாக கொடுப்பாங்க. அந்த எக்ஸாம் நீங்கள் படிச்சுட்டு வந்து எழுதுங்க. ஸோ நல்ல முறையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஓகே, நாம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆன்டி போச்சர் சரிங்களா, வேட்டை தடுப்பு காவலர் சரிங்களா. ஆன்டி போச்சர் நார்மலாக ஃபாரஸ்டர் அப்படின்னா நீங்கள் வந்து காடுகளை பாதுகாக்கிறது, அதில் உள்ள மைண்ட்ஸை பாதுகாக்கிறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க விலங்குகள், குருவிகள், புழுக்கள் இதுமாதிரி எல்லா விதமான அந்த உயிரினங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு பொறுப்பு மிக்க பதவி தான் அந்த பதவி சரிங்களா. ஸோ அதனால தான் அதுக்கு நேம் வந்து அப்படி வச்சுருக்கோம். டிஎன்பிசியில் மாற்றிட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் தனியாக வைப்பாங்களா அது சேர்த்து வைப்பாங்களா தான் உங்களுக்கு குழப்பம் இருக்கும், ஆல்ரெடி விளக்கத்தை கொடுத்துட்டேன். அது ஏன் உங்களுக்கு அந்த குழப்பம் வந்திருக்கும் அப்படின்னா, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வந்து உங்களுக்கு வந்து குரூப் 4ல சேர்த்துட்டாங்க, அது 10th குவாலிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷன் உள்ள ஃபாரஸ்ட் கார்டு வாட்சரை குரூப் 4ல சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாமையும் குரூப் 2ல சேர்த்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க, நான் எப்படி நம்புகிறேன் அப்படின்னா, இது டிகிரி குவாலிஃபிகேஷனில் உள்ள ஒரு ஆஃபீஸர் போஸ்ட் தான் ஃபாரஸ்டர் எக்ஸாம். ஸோ அப்போ ஃபாரஸ்டர் எக்ஸாம்ங்கிறது கொஞ்சமாவது சயின்ஸ் நாலேஜ் பேக்ரவுண்டு உள்ள நபர்களை வந்து அந்த ஆஃபீஸர் போஸ்ட்டில் போட்டால் தான்
கொஞ்சமாவது அந்த ஃபாரஸ்ட் ஓரியன்டா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டா கொஞ்சம் நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க, அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து மற்றவங்களை வச்சு வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இதை தனியாக தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் அந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்பிக்கையோட நீங்கள் படிங்க, உங்களுக்கு நீங்கள் படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது, சரிங்களா? ஸோ நாம் இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுத்துருப்போம், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? சில மாணவர்கள் நினைக்கிறாங்க சார் டிஎன்பிசிக்கு போயிடுச்சு அப்படின்னா யூனிட் 8 யூனிட் 9 அந்த மாதிரி குவாலிட்டி அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், சயின்ஸை படிச்சுட்டு போயிட்டு வேஸ்ட் ஆகிடுமே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க பல மாணவர்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, என்னதான் நீங்கள் டிஎன்பிசியில் படித்தாலும் கூட சயின்ஸை வந்து டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள் வந்து சரியாக படிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி நீங்கள் சயின்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மற்ற மாணவர்களுக்கு தெரியாத ஏரியா மேக்ஸ் சயின்ஸில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக தெரியும், நீங்கள் அதிகமாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம், சரியா? அதனால் வந்து படிக்கிறது எங்கேயுமே வீணாகாது. மற்றவங்களோட அரை மார்க் ஒரு மார்க் பத்து மார்க் எஜ்ஜி காமிக்கிறதுக்கு உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் நம்பிக்கையோடு இப்போவே படிக்க தொடங்கிடுங்க, சரிங்களா? இந்த டெஸ்ட் மேட்ச் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, இந்த ஃபாரஸ்டர் பேட்ச் 4, சரிங்களா? அதாவது ஆல்ரெடி பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 ஆல்ரெடி முடிச்சாச்சு, இது வந்து பேட்ச் 4. கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ஏப்ரல், சரிங்களா? ஏப்ரல் 21 வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஏப்ரல் 14 ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதலாம். எழுதி நீங்கள் ஃபீஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணிட்டீங்க, கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏப்ரல் 21 வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ஏப்ரல் 21 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ கிளாஸ், சரிங்களா? ஃப்ரீ டெமோ கிளாஸ் இருக்கும். நீங்கள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்மிட் நம்பர் கால் பண்ணி உங்களுடைய நேமை வந்து பதிவு பண்ணிக்கலாம், இது ஒன்று, சரிங்களா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது இந்த கிளாஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் மூலமாகவே நடக்கும். நீங்கள் வெளி மாவட்ட மாணவராக இருந்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் தாராளமாக, சரிங்களா? ஸோ அப்போ ஆன்லைனுக்கு எவ்வளோ ஃபீஸு, ஆஃப்லைனுக்கு எவ்வளோ ஃபீஸுங்கிறது நீங்கள் அட்மிட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம், சரிங்களா? இதான் கிளாஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடேங்கிறது ஈவினிங் 5 to 7:30 இந்த கிளாஸ் நடக்கும். சாயந்தரம் 5 மணிலிருந்து 7:30 வரைக்கும் டெய்லியும் கிளாஸ் நடக்கும். சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக் டே வீக்கெண்டுன்னு சொல்லி நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஆன்லைன்லையும் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம், டெஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே எழுதிக்கலாம், நேரடியாக வந்து எழுதிக்கலாம், சரிங்களா? அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அவங்க டீட்டெயில்ஸ், சரிங்களா? அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுதுங்க, சரிங்களா? ஏப்ரல் 10ஆம் தேதியே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து வாரத்துக்கு 2 டெஸ்ட்டுங்கிற அடிப்படையில் தான் நம்ம அதை பிளான் பண்ணுறோம். ஏப்ரல் 10லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் போஸ்டல், சரிங்களா? ஸோ போஸ்டலில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வெளி மாவட்ட மாணவராக இருக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறீங்க அப்படின்னா போஸ்டல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, ஓஎம்ஆர் ஷீட் இது எல்லாத்தையுமே பல்காக ஃபஸ்ட்டு குரியர்லேயே 20 கொஸ்டின் ஜெராக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து அனுப்பி விட்ருவோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க, இது ஒன்று. ரெண்டாவது ஆன்லைன் எக்ஸாம்ங்கிறது நம்மளுடைய இம்பாக்டியாஸ் அகாடமி மொபைல் ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நேரடியாக நம்மளுடைய இம்பாக்டியாஸ் அகாடமிக்கு கிளாஸ் ரூம் டெஸ்ட்டாகவே நீங்கள் தாராளமாக வந்து நேரடியாகவே எக்ஸாம் எழுதிக்கலாம், சரிங்களா? இதான் வந்து டீட்டெயில்ஸ். ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் இது, இது வந்து டெஸ்ட் பேக் டீட்டெயில்ஸ். ஆனுவல் பிளானர் 2024. ஸோ டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்துச்சு, 2023 டிசம்பர் மாதம் விட்டுட்டாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்த் வரப்போகுது, சரிங்களா? மே மந்த் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வந்து ரிசல்ட் விட்டுறது போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு மாதம் கொஞ்சம் முன்ன ஆகலாம். மே மாதங்கிறது ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வருது, மே ஜூனில் நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்முங்க, ஜூன் மாதமே வைங்க அதிகபட்சம். ஜூனில் வருது அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், சரிங்களா இல்லையா? ஆகஸ்ட் செப்டம்பரில் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும், செப்டம்பரில் அதிகபட்சம் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சிட்டிங்களா? அதிகமாக சயின்ஸ் அதிகமாக படிச்சிட்டிங்களா? அதிகமாக சைக்காலஜி மேக்ஸ் ஓரியன்டாக நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்களா? ஏன்னா சயின்ஸ் தான் பாதி பேத்துக்கு வராது, மேக்ஸ் தான் பாதி பேத்துக்கு வராது. அதை முதல்ல படி, அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம், சரிங்களா? அப்போ அதிகமான கேள்விகள் சயின்ஸ்லேருந்தே வரும். இந்த டெஸ்ட் பேச்சோட ஸ்பெஷலே அதுதான். ஸோ அப்போ வந்து வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 118 வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 118 பேரில் நீங்கள் வரணும், உங்களுடைய கோட்டாவில் வரணும், சரிங்களா? ஓவரால் ரேங்கில் வரணும். அப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் படிக்க தொடங்கினாலும் ஒன்றும் சரிபட்டு வராது, இப்போவே படிக்க தொடங்கிடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேட்ச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று நம்புங்க. ஸோ தனியாக தான் இந்த எக்ஸாம் வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்புங்க. சப்போஸ் சேர்த்து வச்சுட்டா கூட பெருசாக உரி பண்ணிக்காதீங்க. சேர்த்து வச்சா என்ன ஆகிட போகுது, படிச்சது வேஸ்ட் ஆகிட போகுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 6 to 10 வரைக்கும் படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் தனியாக வச்சிங்கன்னா உங்கள் லக்கு, ஓகே நம்ம சயின்ஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம், ஓகே நம்ம அந்த ஃப்ளோவிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிக்கலாம். இல்லை சார் டிஎன்பிசி கூட சேர்த்து வச்சுட்டாங்க சார், ஐயோ அப்படி இப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏற்கனவே படிச்சிருக்கீங்க 6 to 10, சயின்ஸ் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருக்கீங்க, மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருக்கீங்க.
ஸோ டிஎன்பிசியில் வெரிஜிபண்ட்டு அதே சிலபஸ் தான் கேட்க போகிறாங்க. என்ன வெயிட்டேஜ் மாறுபடும்? ஸோ அந்த வெயிட்டேஜ் மாறுபடுறதால அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த கொஸ்டின்ஸ் வந்து லைட்டாக முன்ன பண்ண கொஞ்சம் மாறுபடுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நான் பிடிஎஃப்பாகவே வைக்கிறேன் நான். ஓகேங்களா? டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சியில் வந்து இந்த எக்ஸாம் வந்து 2015-2018 இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் நடந்திருக்கு, இந்த 2 வருஷம் நடந்திருக்கு. அப்போ இதில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பேப்பர் 1 பேப்பர் 2 எப்படிலாம் எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத நாம் வந்து என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் மட்டும் அப்படியே ஓரளவு சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, நீங்கள் ஃபாரஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஜங்கிள் 2.0 டெஸ்ட்டும் எழுதணும், ப்ளஸ் கிரீன் 2.0 டெஸ்ட்டும் எழுதணும். இது ரெண்டு விதமான டெஸ்ட்டு சேர்ந்தது தான் இந்த பிடிஎஃப். சரிங்களா? ஜங்கிள் 2.0 டெஸ்ட் ஷெட்யூலில் இப்போவே நான் போட்டேன். இது வந்து பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் படித்து முடிக்கணும். ஜங்கிள் 2.0 டெஸ்ட் பேட்சை இதை வந்து பிஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே படித்து முடிச்சு டெஸ்ட் எழுதி முடிச்சணும். கிரீன் 2.0 டெஸ்ட் பேட்சுங்கிறது ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நாங்கள் திரும்ப என்ன பண்ணுவோம், சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி திரும்ப ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் மேட்சிங் ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் வந்து பேசிக்கான கிளாரிட்டி. ஓகே ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 டெஸ்ட்டு, இந்த ஜங்கிள் 2.0 28 டெஸ்ட்டு, 4200 கொஸ்டின், பைலிங்குவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்கும் கொஸ்டின்ஸ். இது வந்து 6-10 வரைக்கும் இருக்கிற சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேக்ஸு, தமிழ், இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு, ப்ளஸ் 7 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம நடத்துகிறோம். சரிங்களா? நல்லா கவனிச்சிங்க. 28 டெஸ்ட்டு 4200 கொஸ்டினில். ஸோ இங்கே பாருங்கள், சயின்ஸில் மட்டும் பாருங்கள் 2640 கொஸ்டின், சோசியல் சயின்ஸில் 700 கொஸ்டின், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 840 கொஸ்டின், ஜென்ரல் தமிழில் 250 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸில் 140 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மொத்தம் 4200 கொஸ்டின்ஸ் உள்ளடக்கிய இந்த டெஸ்ட் மேட்ச், மொத்தம் 28 டெஸ்ட்டு. ஆஃப்லைன் எக்ஸாம்னா ஸோ இது 2000, இதை மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஃபீஸுங்க, ஜங்கிள் 2.0 மட்டும் வேணும், 6-10 மட்டும் நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபீஸ் வந்து பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபாரஸ்டர் எக்ஸாம் படிக்க போகிறீங்கன்னா கிரீன் 2.0 டெஸ்ட் மேட்ச் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அந்த கிரீன் 2.0 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் இந்த சிலபஸ் நாங்கள் விடுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜங்கிள் 2.0 எது எதெல்லாம் கவர் ஆகலையோ, ஜங்கிள் 2.0 ஆறு டு பத்து கவர் பண்ணிட்டோமா, ஓகே, அப்போ 6-10 கவர் பண்ணிட்டோம்னா 11th-12th மட்டும் தான் கவர் பண்ணலை. அப்போ கிரீன் 2.0 மெயினாக ஃபோக்கஸாக 11th-12th கவர் பண்ணுவோம், ப்ளஸ் அதை தாண்டி ஜென்ரல் இங்கிலீஷுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து இது எல்லாமே கிரீன் 2.0 மீதி 22 டெஸ்ட்டு வந்து நம்ம பார்ப்போம். அந்த 22 டெஸ்ட்டில் 3300 கொஸ்டின் உள்ளடக்கிய ஒரு டெஸ்ட் மேட்ச் அது இருக்குங்கிறத நான் இப்போ நான் சொல்லிக்கிறேன். நான் ஏற்கனவே ஜங்கிள் 2.0 28 டெஸ்ட்டு 4200 கொஸ்டின், அதை வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே படித்து முடிச்சுன்னா தான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். ஸோ இது வந்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வந்து என்னது, இந்த கிரீன் 2.0ங்கிறது 22 டெஸ்ட் உள்ளடக்கிய ஒரு ஷெட்யூல் நாங்கள் அனுப்புவோம் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம். அதில் 3300 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இதை மட்டும் தனியாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் இந்த ஷெட்யூல் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. தனித்தனியாக ஜாயின் பண்ணால் கிரீன் 2.0னா அந்த ஃபீஸு, இந்த ஃபீஸு, ப்ளஸ் ஜங்கிள் 2.0னா அந்த ஃபீஸு. சரி, தனித்தனியாக ஜாயின் பண்ணலாம். ஆனால் ஃபாரஸ்டர் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா காம்போ ஆஃபர்னு ஒன்று இருக்குது, ஜங்கிள் 2.0 அண்ட் கிரீன் 2.0 ரெண்டும் சேர்த்து நீங்கள் இப்போவே என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஃபாரஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50 டெஸ்ட்டு நீங்கள் எழுதி ஆக வேண்டும். 50 டெஸ்ட்டு, 7500 கொஸ்டின், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 6-12 வரைக்கும் இருக்கிற பேப்பர் 1 பேப்பர் 2 கவர் பண்ணி எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே சிலபஸ் கொடுத்துருப்போம். ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், இந்தியன் பாலிடிக், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 டெஸ்ட்டு, 7500 கொஸ்டின், நல்லா கவனிச்சிக்கணும். 50 டெஸ்ட்டு, இந்த 7500 கொஸ்டின் தான் நீங்கள் இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க. அதுதான் நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம். இதில் பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, ஜங்கிள் 2.0 இருக்கிற அந்த 28 டெஸ்ட்டுமே எழுதி முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அவங்க இப்போ வந்து அடுத்தது நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே கிரீன் 2.0 டெஸ்ட் மேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதை நீங்கள் அவங்க வந்து எழுத ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்போ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இப்போ இந்த பேட்ச் 4 புதுசாக சேரக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த ஜங்கிள் 2.0 டெஸ்ட் மேட்சை ஃபாஸ்ட்டாக எழுதி முடிக்க வேண்டிய சூழலில் இருக்கீங்க. நீங்களும் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த ஜங்கிள் 2.0 எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பழைய பேட்ச், பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 ஸ்டூடெண்ட் கூடயே இந்த பேட்ச் 4 ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து கிரீன் 2.0 சேர்த்து எழுதிக்கலாம். இதுதான் வந்து பிளான். சரிங்களா? ஸோ இதுக்கான ஷெட்யூலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே சயின்ஸு அண்ட் மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் அந்த ஷெட்யூல் நம்ம போட்டிருப்போம். உங்க பாருங்கள்,
measurement கொடுத்துறோம் அதே மாதிரி வந்து பாத்தீனா சோ சயின்ஸ் கொஞ்சம் கொடுத்துறோம் அப்புறம் வந்து பாத்தீனா நம்பர் சிஸ்டம் அனாலஜி அப்புறம் தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல எப்படி கேக்குறாங்க எப்படி கேட்க போறாங்க அப்படிங்கறத அடிப்படையா வச்சு தான் நாம இந்த ஷெட்யூல் வந்து மாடிஃபை பண்றோம் இதற்கான PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் நல்லா கவனிச்சிங்க ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்கு விருப்பம் உள்ளவங்க எழுதிக்கலாம் நான் டைரக்டாவே நான் டெஸ்ட் பேட்ச்ல மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னா ஏப்ரல் 10ஆம் தேதியே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அதனால அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கீங்க பே பண்ணிடுங்க கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 21ஆம் தேதியில இருந்து ஆஃப்டர்நூன் அதாவது பாத்தீங்கன்னா மாலை 5 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் கிளாஸ் டெய்லி நடக்கும் சாட்டர்டே சண்டே இருந்தா காலைல 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும் இதை தாண்டி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி அட்மின்கிட்ட பேசுங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு தேவையான PDF எல்லாம் வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள்